so much, sir. அடுத்தபடியாக திரு ஜாக்வார் தங்கம் அவர்களை பேச அழைக்கின்றோம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் டிவி நண்பர்களும் மற்ற அனைவருக்கும் மேல போமா வணக்கம். மேடையில் உட்கார்ந்து இருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் இந்த டில் தலைவர் பாபுஜி அவர்களுக்கும் தமிழின் புரட்சி கனல் அந்த சார் களஞ்சியம் சார் அவர்களுக்கும் மற்ற மேடைகள் உள்ள அனைவருக்கும் நன்றி. உண்டு இந்த சாங் பார்க்கும்போது பிரமாதமா இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரா? எங்க இருக்காரு? ஓகே. ரொம்ப நல்லா அருமையா இருந்துச்சு. ஒரு பாடல் எழுதியிருக்கவங்க அங்க மேடையில் அங்க உட்காந்துருக்காங்க நினைக்கிறேன். உண்மையிலே உமா உமா தானே அவங்க பேரு. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க, பாடல் எழுதியிருக்காங்க. மேடைக்கு அவங்க கூட கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். மேடைக்கு வாங்க, பாடலாசிரியர் உமா அவர்கள் மேடைக்கு வாங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து டெக்னீஷியனை சந்தோஷப்படுத்துற நிகழ்ச்சி. ஏன்னா உண்மையிலேயே வந்து இதுல பணம் அப்படிங்கிறத விட கைத்தட்டல் மட்டும்தான் வந்து எங்களை போன்ற கலைஞர்களுக்கு ரொம்ப சக்தி கொடுக்கும். அது அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு, அவங்கள வந்திருக்காங்க. அதே மாதிரி படத்தோட ஹீரோ வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு, நிச்சயமா நல்லா வருவாரு. ஏன்னா ஒரு தமிழ் நடிகர் அப்படின்னு பார்க்கும்போது விரல் விட்டு என்ற மாதிரி தான் இருக்கும். நிச்சயமா ஒரு ஒரு ஒரிஜினல் தமிழன். அவருக்கு ஓங்கி கைத்தட்டல் அவருக்கு வரவே இருக்கணும். இந்த சினிமா துறை வந்து அவரை வரவே இருக்கணும். ஒரு குறை கூட கிடையாது, நிறைதான் நிறையா இருந்துச்சு. குறைன்னு எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் சுமார் 987 படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும், இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தில் உள்ள நடிப்பை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தில் கேமராவை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தில் உள்ள மியூசிக் பார்க்க பொறுத்த வரைக்கும், இந்த படத்தில் பார்த்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும், எல்லாமே வெரி வெரி ரொம்ப சூப்பர். அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எங்கள் கில்டுலேருந்து இந்த படம் வெளியே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எங்கள் கில்டு தலைவர் இங்கே இருக்கிறாரு, நான் செயலாளர், எங்கள் செயற்குழு உறுப்பினர் திரு ஆதி அவர்கள் இருக்காங்க. இந்த படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த படம் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ வந்து 5 மணிக்கு எங்களை மீட்டிங்கு, நானும் தலைவர் உடனே போகணும். அதனால தான் எங்களை ஃபஸ்ட்டு பயிற்சிமனாக இறக்கியிருக்காங்க. அவர் தெண்டுல்கராக இறக்கியிருக்காங்க. ஏன்னா தெண்டுல்கர் தான் வயசாகிடுச்சு இல்லை, அது தெண்டுல்கர் அவர் இறக்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன். அவர் நான் டோனி. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, விளையாட போகிறேன் இல்லையா? அதுதான் அதுதான் சொன்னேன். எங்கள் தலைவர் கோச்சிக்கு மலையில் எப்போ சிரிச்ச மகன் தான். அவர் வந்து விழா திகழ்ச்சி துகள் துவழ்த்தி வச்சார்னா ஒரு பெரிய வெற்றியை பெறும். அதே மாதிரி இந்த வலியுடன் ஒரு காதல், இன்னும் ஹீரோ வலியுடன் இருக்கிற மாதிரியே தெரியுது. காதலி வந்து வலி இல்லாமல் சிரித்த மாதிரி தெரியுது. இயற்கையாக அதுதான் நடக்கும் எப்பவும். இங்கேயும் அப்படி தான் தெரியுது. அவங்க உடனே நம்பியார் நாயர்னு அவடனே நம்பியார் பேத்தியோன்னு நினச்சாங்க. உடனே நம்ம விஜய் முரளின்னு கேட்டார், என்ன கேளுங்க மாசோட நம்பியார் பேத்தியா இருக்க போதுன்னு. இல்லை இல்லைன்னு அவசரமாக மறுத்தாங்க. நம்பியார் பேத்தினா இன்னும் சந்தோஷம் தானே. நீங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்களை வந்து சினிமா உலகம் வந்து இரு கரங்களை தட்டி உங்களை வரவேற்கிறது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்களோடு நான் சேர்ந்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ் என்று கூறிக்கொண்டு விடை